வணக்கம். நம்ம வந்து சமவெளியில் மசாலா பொருட்கள் சாகுபடி சாத்தியம் அப்படிங்கிறத ஒரு ட்ரைனிங் பண்ண போகிறோம். வர ஜூலை 16 இந்த மிளகு, ஜாதிக்காய், ஏலம், அதுக்கப்புறம் காஃபி, இது எல்லாமே மலையில் மட்டும்தான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டிலே நிறைய விவசாயிகள் வந்து சமவெளியில் இதை வந்து அந்த சூழ்நிலை உருவாக்கி பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே ரெண்டு இடத்துல சமவெளியில் ஜாதிக்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அதில் நல்ல வெரைட்டி, நிறைய ஈல்டு எடுக்கக்கூடிய வெரைட்டியை நம்ம அறிமுகப்படுத்தணும் முடிவு பண்ணோம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது கேரளாவில் திரிசூர் மாவட்டத்தில் பட்டிக்காடுங்கிற கிராமத்தில் பார்த்திங்கன்னா கல்லிங்கல் நர்சரி, நம்மளோட வந்து சொப்னா சிபி கல்லிங்கல் அவங்க வந்து கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வெரைட்டி வந்து கன்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது கேரளாவில் என்ன சொல்கிறாங்கன்னா 30க்கும் மேற்பட்ட வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நேட்டிவ் வெரைட்டி. அதில் வந்து இவங்களே வந்து ஒரு 30 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஆனால் 12 வெரைட்டிக்காக மத்திய அரசு விருது அவங்களுக்கு கொடுத்துருக்கு. 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆசியானெட்டோட வேர்ல்டு வைடு அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்புறம் பெண் தொழில் முனைவருக்கான ஸ்டேட் அவார்டு, இதெப்படியெல்லாம் வந்து ஒரு அவார்டு வாங்கின ஒரு நேர்மையான தொழிலதிபரை நம்ம வந்து பார்க்குறோம். இவங்க வந்து வெறும் நாற்று பண்ணை மட்டும் வச்சுருந்தில்லை, பண்ணை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 5-6 ஏக்கரில் ஜாதிக்காய் வச்சுருக்குறாங்க. அது 43 வருஷத்து பண்ணைன்னு சொல்கிறாங்க. 80ல் ஆரம்பித்து இப்போ 2023 இவங்கள்ட்டே 43 வருஷம் பண்ணை மரங்கள் இருக்குது அவங்க பண்ணையில். இப்போ அவங்கள்ட்ட விரிவாக இந்த ஜாதிக்காயை சமவெளியில் எப்படி சாத்தியப்படுத்த முடியும், அதோடய பெஸ்ட் வெரைட்டியை பற்றி அவங்கள்ட்ட கேட்கலாம்னு இங்கே வந்திருக்கோம். அக்கா நமஸ்காரம். நமஸ்காரம். என்னோடய பேர் சொப்னா சிபி கல்லிங்கல். இந்த எங்கள் பிளான்டேஷனோட பேர் கல்லிங்கல் பிளான்டேஷன். நாங்கள் இருக்கிறது பட்டிக்காடு என்று சொன்ன சின்ன கிராமத்தில். இது திருச்சூர் டிஸ்ட்ரிக்டோட ஒரு பார்ட், பட்டிக்காடு சொல்ல ஒரு வில்லேஜ். நான் இங்கே வந்தது கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். இங்கே நான் பிறந்ததும் வளர்ந்தது எல்லாம் பெங்களூர்லேருந்து, படித்தது எல்லாம் அங்கே தான். நான் இங்கே வந்துட்டு தான் நான் விவசாயம் சொல்கிறேன், விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாம் என்னோடய ஹஸ்பண்டோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் சிபி கல்லிங்கல். எதுக்கும் ஒரு 4 வருஷம் முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களோட ஒரு கனவு முன்னே எடுத்துகிட்டு போகிற ஒரு நிலைமையில தான் நான் இந்த விவசாயத்துக்கு வந்திருக்கேன். ஃபுல் டைம் ஃபார்மர் ஆயிருக்கேன். இப்போ எனக்கு இங்கே நான் ஃபுல் டைம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இங்கே இருக்கிறது கல்லிங்கல் பிளான்டேஷனில் இருக்கிறது மெயின் க்ராப் சொல்லிட்டாக்கா தென்னை, பாக்கு, ஜாதி, மிளகு, இதுதான் நாங்கள் மெயின் க்ராப்ஸ் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தேங்காயோட ஊடுபயிரில் வந்து நம்ம அதிகமாக லாபம் கிடைக்கும். தேங்காயோட கட்டாயமாக ஜாஸ்தி லாபம் இப்போ தென்னை இல்லை பாக்கில் கிடைக்கும், அல்ல சாரி நட்மைகில் கிடைக்கும். ஏன்னா தென்னை நம்மளுக்கு பார்க்கும்போது 50 வருஷம், இப்போ இந்த சீசன் பார்க்கும்போது, இப்போ இந்த தென்னைக்கிறது பார்க்கும்போது, விவசாயம் பார்க்கும்போது 40 இயர்ஸ் கிடைச்சா லாட்ரி. ஓகே. ஒன்றும் கேடு ஒன்றும் இல்லாமல் 40 இயர்ஸ் ஈல்டு கிடைச்சா அவ்வளோதான். ஆனால் நட்மேக் பொறுத்துக்கு ரொம்ப ஃபங்கஸ் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இஷ்யூஸ் ஒன்றும் பெஸ்டிசைடும் வரல இப்போ எனக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டாக்கா நான் இங்கே பெஸ்டிசைடு ஃப்ரீ. ஓகே. ஒன்றுமே எனக்கு அப்படியே வந்து இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. நான் நினச்சேன் லாங் டேர்ம் நம்ம ஆர்கானிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்கும். ஜாதிக்காய் சொன்னீங்க, நாங்கள் வந்து சமவெளியில் ஜாதிக்காய் சாத்தியம்னு சொல்லி நாங்கள் தமிழ்நாட்டில் 2-3 இடத்துல வந்து பார்த்துட்டோம். இப்போ ஜாதிக்காயில் எவ்வளோ வெரைட்டி, அதாவது வந்து வேறு வேறு வகையா இல்லை ஒரே வெரைட்டி, பிளான்டேஷனில் வேறு வேறு வகையா, பிளான்டேஷன் மெத்தடில் வேறு வகையா, இல்லை மரத்துலேயே வேறு வேறு ஜாதி இருக்குதா எப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா தேவை. ஜாதிக்காயில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது, நீங்கள் அதில் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கீங்க? ஜாதிக்காய் சொல்லிட்டாக்கா இது ஒரு எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ ஹைப்ரிட் வெரைட்டி ஹைப்ரிட் அந்த மாதிரி ஒரு ஹைப்ரிடைசேஷன் ஜாதியில் இதுவரை வந்ததே இல்லை. தேர் இஸ் நோ ஹைப்ரிடைசேஷன். நாம் என்ன இப்போ எனக்கு இங்கே பார்க்கும்போது ஒரு 43 இயர்ஸ் ஓல்டு ஒரு ட்ரீலேருந்து இந்த வருஷம் வச்ச ஒரு ட்ரீ வரை இருக்குது. கேரளாவில் நம்ம பார்த்துக்கா எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு உங்ககிட்ட ஒரு 100 மரம் இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல வெரைட்டியாக தோணுன்னு உங்களுக்கு அது மார்க்கெட் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு பேர் போடலாம், உங்களுக்கு அது மார்க்கெட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருக்கும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் கேரளாவில் நிறைய வெரைட்டிஸ் எங்களை பொறுத்து எனக்கு ஒரு 700+ எனக்கு மதர் பிளான்ஸ் இருக்குது ஜாதியோடது. இதில் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், நம்மளுக்கு 2012 நேஷ்னல் வெரைட்டிஸோட அப்ளிகேஷன் அவார்டுக்கு அப்ளிகேஷன் போகும்போது அவங்க வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு 12 வெரைட்டிஸ் செலக்ட் பண்ணி தான் அவங்க இந்த நேஷ்னல் அவார்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது கல்லிங்கல் 1லேருந்து கல்லிங்கல் 12 வேறு வெரைட்டிஸ் எங்கள் ஃபேமிலி இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே விவசாயங்களுக்கு நல்லது இல்லை. இப்போ K6 சொல்லிட்டாக்கா முந்திரி குளம் மாதிரி நிறைய இருக்கும், ஆனால் அதோட மேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், காய கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம ஒரு இதில் ஃபார்மிங் பண்ணும்போது நட்மேக் நம்ம எப்போ பார்க்கும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது என்னாச்சா, ரொம்ப பெருசு காய்க்கு போகக்கூடாது, ரொம்ப சின்ன காய்க்கும் போகக்கூடாது. நம்ம பார்க்கும்போது ஆவரேஜ் ஈல்டிங் நட்டு மேஸ் நல்லா இருக்கணும், நல்லா ஈல்டு வரணும். அதுதான் நம்ம ஒரு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஒரு இது. இப்போ எங்களுக்கு K5 சொல்லிட்டாக்கா 40 கிராம்ஸ் இருக்குது ஒரு காயை, ஆனால் அது மரத்தில் நிறைய இருக்காது. இப்போ எல்லோரும் எனக்கு மார்க்கெட் பண்ணவங்கட்டு எனக்கு எக்கச்சக்கமாக பண்ணலாம், மார்க்கெட் பண்ணிட்டாக்கா நல்ல விலையும் கிடைக்கும், 1000 ரூபாய் ஒரு நாற்றுக்கு கொடுக்குற கொடுங்க சொல்கிறாங்க. நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது கம்மி தான் ஈல்டு கிடைக்கும். நம்ம பார்க்கும்போது ஆவரேஜ் சைஸ் மேஸ் நல்லா இருக்கணும், நல்ல ஈல்டு வரணும். அந்த மாதிரி ஒரு மரத்தை பார்த்து மதர் பிளான்ட்டை பார்த்து தான் நம்ம
நம்ம சீட்லிங்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் விவசாயம் பண்ணும்போது நம்ம அப்படி செலக்ட் பண்ணணும். அப்போ இங்கே இப்போ பார்க்கும்போது நாலு தென்னைக்கு இடையில் நடுவில் தான் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க 15 feet போதும் 20 feet போதும்னு. ஆனால் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் 20 feet தான் வச்சுருக்காங்க, அது தப்பு. நாலு தென்னைக்கு ஒரு 25 feet இருந்தால் நாலு தென்னைக்கு நடுவில் ஒரு ஜாதி வைக்கலாம். ஜாதி இது இன்டர் க்ராப்பு, ஜாதி ஒரு நல்ல ஒரு இன்டர் க்ராப். அப்போ தென்னை பாக்கு ஜாதி மூணுமே சேர்த்து வைக்கலாம். வைக்கும்போது பிளான் பண்ணும்போது பாக்கு கொஞ்சம் பெருசாகிட்டால் பாக்கு மேலே நம்மளுக்கு மிளகு வச்சுக்கலாம். அப்போ இந்த நாலு க்ராப்பாக ஒரு சிங்கிள் ஒரு பிளாட்டில் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அது நம்மளுக்கு விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து கல்லிங்கள் 1, 2, 3 வெரைட்டி தான் விவசாயிக்கு சிறந்ததுன்னு சொல்கிறீங்க. இந்த சிறப்புங்கிற சொல்கிறது எப்படின்னா அதோட ஜாதிக்காயில் பத்திரி இருக்குது, இந்த கொட்டை இருக்குது, அதுக்கு மேல் தோல் இருக்குது. இந்த மூணு வெரைட்டிலையும் என்ன வித்தியாசம்? அந்த கிராம் சொன்னீங்க இல்லையா, எது அதாவது 40 கிராம் சொல்கிறீங்க, இது மொத்த சைஸோட வெயிட்டா இல்லை வந்து சில என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பத்திரி வந்து அதிகம் கிடைக்கும், ஏன்னா அதுதான் விலை கூடன்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து திக்காக உள்ளதா இல்லை கொட்டை வந்து சின்னதாக உள்ளதா அது பெருசாக உள்ளதா இல்லை மேல் தோல் சின்னதாக உள்ளதா, இந்த மூணு வெரைட்டிலையும் என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள். கல்லிங்கல் 1 சொல்லிட்டாக்கா ஒரு 110, 120 1 kg காய் வரும். அது கூட மேய்ஸ் வந்துட்டு சீ லெவலில் எங்களுக்கு 3.5 கிராம் ஒரு ஆவரேஜாக கிடைச்சிட்டு இருக்கு. அது ஒரு ஹை ஈல்டிங் ட்ரீ. எங்கள் மரத்தில் இப்போ பார்த்துட்டாக்கா ஒரு 2500-3000 நட்ஸ் ஈஸியாக கிடைச்சிட்டு இருக்கு எங்களுக்கு. சொல்றது வந்து மேய்ஸ் தான் சொல்கிறேன், இதுல இருந்தா நம்ம ஜாம் ஸ்குவாஷ் ஜெல்லி சாக்லேட் எல்லாம் இதுல பண்ணலாம். இது இப்படி வச்சுட்டாக்கா இதுதான் நம்ம ஜாதிக்காய் நம்ம இப்போ எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது நம்ம இது உடைக்காம எடுத்துக்கணும். இது பத்திரி இந்த மேய் சொல்றது. இது உடைக்காம எடுத்துட்டாக்கா இன்னைக்கு இப்போ விலை கொஞ்சம் ஜாதிக்காய்க்கு கம்மியா இருக்கு, ஆனா இதோட இன்னைக்கு இந்த ஃப்ளவரா காஞ்சி வச்சு கொடுத்துட்டாக்கா நம்மளுக்கு இன்னைக்கு 1600 ரூபீஸ் பர் கேஜி இருக்கு. இதுக
ஓகே. ஸோ இதுமே எல்லாமே யூஸ்ஃபுல். நம்ம இப்போ வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்டாக்கா நம்ம ஃபஸ்ட்டு இந்த எங்கள் ஊரில் ஒரு குழந்தை பிறக்க போது பார்த்துட்டாக்கா நம்ம ஆதியம் பார்க்குறது ஒரு ஜாதிக்கு எங்கேயாவது கிடைக்குமான்னு. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்பைஸோட மூலம் இது மெடிசினல் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தி இருக்குது. இதுதான் நம்ம சும்மா சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு ஒரு வயிறு வலி இருக்குது, ஒரு ஒரு அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஸ்டமக் சம்மந்தமாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இது ஒரு ஹைல சட்னி போடலாம். என்ன போட்டாலும் கேக்ல இப்ப ஃபிளேவர் போடுறாங்க. இது எல்லாமே நட்மேக்ல இருந்து இப்ப இது இருக்கு. கேரளாவோட சொல்லுங்க, 1 2 3 1 அப்படி இருந்தா 2 கொஞ்சம் கூட நட்டு சைஸ் ஜாஸ்தியா இருக்கும். 90 100 குள்ள நமக்கு 1 kg கிடைக்கும் நட் சைஸ். பத்திரி அப்ப கொஞ்சம் கூட பெருசா இருக்கும், ஒரு ஒரு 3 கிராம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதப்ப பார்த்துட்டாக்க கேட்டோட ட்ரீ 30 ஃபீட் 3.5 சொல்றீங்க, இது 3 தான் கிடைக்கும். 3 கிடைக்கும். நட் சைஸ் பெருசா இருக்கு. ஓகே ஓகே. நட் சைஸ் பெருசு. அப்புறமா அதுவும் இல்ல, கேட் 125 ஃபீட்ல பரவால ஒரு ஆவரேஜ் ட்ரீ. K1, K2 சொல்றாக்கா 30 feet வேணும் K2 மரம் வைக்கிறதுக்கு. K2 ஈல்டு வரதுக்கு ஒரு 4 years ஆயிடும். மெதுவாக தான் வரும். ஆனால் பெருசு வந்துட்டாக்கா 15 meters ஒன் சைடு, வெரி 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 வைட் ஸ்ப்ரெட் ட்ரீ. இப்போ நம்மளுக்கு இந்த 25 feet நடுவில் நம்மளுக்கு வைக்க முடியாது, சைடில் தான் வைக்கணும். இந்த பவுண்ட்ரிஸில் அந்த மாதிரி இடம் இருந்தால் தான் நம்மளுக்கு வைக்க முடியும். K3 சொல்லிட்டாக்கா கொஞ்சம் கூட ஏர்லி ஆகிட்டு நம்மளுக்கு K3 வரும். K3 நட் சைஸு K2 மாதிரி இருக்கும், ஆனால் பத்திரி கொஞ்சம் 3 grams தான் வரும். இப்போ வந்து நட்மேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் எத்தனை வருஷத்து மரங்கள் பார்த்துருக்கீங்க, அதில் என்ன ஈல்டை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஒரு மரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட 43 வருஷம் மரம் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு 4 வருஷத்து மரம் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ பிகினிங்கில் என்ன இன்கம் இருக்கும், எத்தனை நட்டு இருக்கும், அதில் என்ன காஸ்ட்டு உங்களுக்கு வரும், இல்லை ஒரு 40 வருஷம் முடிஞ்சுன்னா அதோடய ஈல்டு என்ன இருக்கும், ஒரு மரத்தில் அதிகபட்சம் என்ன லாபம் இருக்கும், குறைந்தபட்சம் என்ன லாபம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோமே லாஸ்ட் இயர் ஜாதிக்கையோட விலை 420, கேரளாவில் 420 வரை வந்திருக்கு. பொள்ளாச்சி அந்த பக்கத்தில் இருக்க 450 எல்லாம் வந்திருக்கு. இந்த வாட்டி இப்போ கொஞ்சம் ரேட்டு இப்போ கம்மியாயிருக்கு. இப்போ அப்படி சொல்ல நம்மளுக்கு கரெக்டான ஒரு ரேட் நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஈல்டு வர பெருசு மரம் எவ்வளோ கிராஜுவலாக தான் மரம் பெருசாகும், அந்த கிராஜுவலாக பெருசாகிறதும் அந்த நட்ஸும் அதே மாதிரி தான். கொஞ்சம் இந்த வாட்டி 200 கிடச்சா நெக்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி 300 இருக்கும், 400 இருக்கும், 500 இருக்கும். நம்ம கிளைமேட்டு கூட நம்ம பார்த்துக்கணும். அந்த ஒரு மார்க்கெட் இருக்குது. இதில் பிஞ்சாக உள்ற காய வரை இருக்குது. மீன்ஸ் என்ன சொல்கிறது, ரா இது ஆவறது, ரைப் ஆகிறதுக்கு முன்னாடி ஊந்துரு, அதுக்கு வேறு இப்போ 170 ருபீஸ் காய் இருக்குது. இப்போ ஜாதி ஃபுல்லாகவே இன்கம் தான்.
ஓகே, லாஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் 200-300 அப்படி ஆரம்பிக்கணுங்க, ஒரு 40 வருஷம் மரத்தில் எவ்வளோ காய் இருக்கும்? எனக்கெல்லாம் இங்கே ஒரு 2000-3000 நட்ஸ் ஒரு ஆவரேஜ் ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, இப்போ ஒரு ஒரு ஜாதிக்காவோட ரேட் ஆவரேஜாக வந்து நீங்கள் குறைச்சி சொல்லுங்கள். அதிகபட்சம் எனக்கு இப்போ ஒரு ஆவரேஜாக எனக்கு 6 கிடைக்கிறது இருக்குது, எனக்கு 3 கிடைக்கிறது இருக்குது. நான் சொன்னேன்ல, எனக்கு நான் நெல்லிக்காய் கூறு மாதிரி இருக்குது, நான் காய் வரை இருக்குது, எனக்கு இவ்வளோ சின்னதாக. ஓகே ஓகே. அப்போ அது இதுவும் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவரேஜ் எனக்கு ஒரு ஃபுல் நட்டும் ஒரு ஃபுல் மேஸும் கிடைச்சிட்டாக்கா, இது ரெண்டுமே பக்கா பக்கம் ஃப்ளவரும் இதுவும் கிடைச்சிட்டாக்கா, எனக்கு ஒரு 5 ருபீஸ் கட்டாயமாக 5 ருபீஸ் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் சொல்ல முடியும். இப்போ நமக்கு இன்னைக்கு லாஸ்ட்டே நம்ம 6 ருபீஸ் சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நான் சொல்றது ஒரு 5 ருபீஸ் கீழே வந்திருக்கும். இப்போ இன்ன இப்போ டைமில் இது 280 அண்ட் இந்த ரேட்டில் நம்மளுக்கு 4 ருபீஸ் வராது. ஓகே, வராது. அப்போ அது கம்மி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இயர் 500+ போனாக்கா அப்போ நமக்கு விலை ஜாஸ்தி கிடைக்கும். இல்லதுக்கு கம்மி வரும்போது அதே மாதிரி கம்மி வந்துடும். இப்போ உங்கள் காயோட சைஸ் வந்து 300-4000 காய், 3000-4000 காய் வரையும் கிடைக்குங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பொருளை வந்து எவ்வளோ நாளும் வச்சு விற்கலாம்ல, இது ஒன்றும் வீணாக போகாதுல்ல? போகும் போகும். இது நம்மளுக்கு இப்போ இது பத்திரி பார்த்துட்டாக்கா நம்ம ட்ரையிங் பக்காவாக பார்த்துக்கணும். காய்ச்சல் இப்போ உங்களுக்கு அது அவ்வளோ பிரச்சனை வராது, எங்களுக்கு எங்களுக்கு ரொம்பமாக அது ப்ராப்ளம் வரும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட மழை கம்மி வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால உங்கள் ட்ரையிங் பக்கா வெயில தான் 70% நடந்துடும். இனி அது இல்லை காட்டி கூட உங்களுக்கு ட்ரையரில் இப்போ நாங்கள்லாம் ஃபுல் ட்ரையரில் தான் போட்டுட்ருக்கோம். இன்னும் டாக்ஸின் ஏறும், இது அஃப்ளோடாக்சின் வரும். கரெக்டாக ட்ரையிங் ஆகல காட்டி இதுக்குள்ள டாக்ஸின் வந்துடும். டாக்ஸின் வந்துட்டாக்கா நம்ம மார்க்கெட் அது கம்மியாகும். அப்போ நல்லா ட்ரை பண்ணி நல்லா ஸ்டாக் பண்ணலாம். எதுக்கும் ஒரு 4 மந்த்ஸில் திறந்து பார்த்துக்கணும். எப்படி வச்சுக்கலாம் அதிகபட்சம்? நான் 1 வருஷம் தான் வச்சுக்கணும். மேஸ் வச்சுக்கலாம், மேஸ் எல்லாம் நான் 2-3 இயர்ஸில் வச்சிருக்கேன். அப்போ ரெட் மேஸ் எல்லாம் மஞ்சள் கலர் ஆகிடும். இந்த ரெட் மேஸ் இப்போ வைக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 3-4 மந்த்ஸ் முடிச்சு இந்த சீசன் முடிகிறதுல இந்த ரெட் ஆட்டோமேட்டிக்காக தனியாக மஞ்சள் கலர் வந்துடும். ஓகே, நம்ம 2-3 இயர்ஸ் எல்லாம் போடும்போது மஞ்சாக்கு கலர் வரும். இப்போ மஞ்சா ரெட்டோட என்ன வித்தியாசம் சொல்லிட்டாக்க, இப்போ மஞ்சா கலருக்கு ரேட் ஜாஸ்தி இருக்கும், எல்லோ மேஸ்க்கு ரேட் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் ரெட்டு தான். ஓகே, யார்கிட்ட எல்லோ இருக்காது. இப்போ இது எல்லாம் ஒரு ஜனவரி ஃபெப்ரவரி ஆகும்போது எல்லோய்க்கு எல்லாரோட மேஸும் ஸ்டாக் பண்ணுறது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ரெட்டுக்கு ரேட்டு ஜாஸ்தி ஆகிடும், எல்லோக்கு ரேட்டு கம்மியாகும். ஆனால் அது இருக்கிற மேஸ் எல்லாமே எல்லோ ஆகிடும், ஒரு ஆரஞ்சிஷ் எல்லோ கலர் வந்துடும். ஓகே, நான் திரும்ப திரும்ப கேட்குறது என்னென்னா, இன்னொன்று நான் இது இப்போ இது இப்போ நம்ம பார்த்துட்டோம், இது இப்போ இருக்கிறது 1600 நான் சொன்னேன் இதே மாதிரி இருந்துருக்கேன். ஓகே, இது இப்படி உடஞ்சிட்டாக்கா அப்போ தான் மார்க்கெட் நம்மளுக்கு 500-600 ருபீஸ் போயிடும். இப்போ 1000 ருபீஸ் தான் மார்க்கெட் இருக்கு. இல்லை இதை வந்து க்ரஷ் பண்ணி தானே யூஸ் பண்ண போகிறாங்க, உடஞ்சா என்ன? அது அப்படி அப்படி இருக்க ஒரு மார்க்கெட், ஃப்ளவர் மார்க்கெட் வேறு, அல்லி மார்க்கெட் வேறு, பொடி மார்க்கெட் வேறு, 3 மார்க்கெட் இருக்குது. அதான் சொன்னேன் இது இப்படி இருந்தால் மார்க்கெட்டு 1600, இது இப்படி இருந்தால் மார்க்கெட் இப்போ 1000 ருபீஸ். ஓ, இப்போ நம்ம எடுக்கும்போது நம்ம பார்த்தது கரெக்டாக பிரித்து 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 எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணால் தண்ணியில் போட்டுக்குவேன், இது இப்படி எடுத்துட்டு அப்படியே காய் அப்படியே தண்ணியில் போட்டு இப்போ கொஞ்சம் அப்படி இது சோக் ஆகிடணுன்னு ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே, கல்லிங்கல் பிளான்டேஷனுக்கு நிறைய அவார்ட்ஸு நிறைய லாரல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, காட்ஸ் பிளெஸ்ஸிங். ஒரு 25-30 அவார்ட்ஸுக்கு மேலே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதில் இம்பார்ட்டண்ட் ஆகிட்டு கிடைச்சிருக்கிறது 2 நேஷனல் அவார்டு, அது 2012 பிளான் ஜீனோம் சேவியர் அவார்டு ஃபார் கன்சர்விங் த பெஸ்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நட்மேக் ஆர்கினட் அண்ட் பெப்பர் இன் இண்டியா. 2019 ஜக்ஜீவன் ராம் கிசான் புரஸ்கார் கிடைச்சிருக்கு. அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு சிபி கல்லிங்கலுக்கு கிடைச்சிருக்கு 2017. 2016 ஏஷியநெட் சேனலோட லோகம் மொத்தமாக ஒரு ஓட்டிங் சிஸ்டத்தில் பெஸ்ட் ஃபார்மர் ஒரு இது பண்ணாங்க, அதில் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்கு. இப்போது லேட்டஸ்ட்டாக எனக்கு கேரளாவோட பெஸ்ட் உமன் ஃபார்மரோட ஒரு அவார்டு கூட கிடைச்சிருக்கு. இப்போ நிறைய அவார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு எங்களுக்கு, அதெல்லாம் விவசாயத்துக்கிட்ட நம்மளுக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு விவசாயம் தான் மெயின், அதில் நம்மளுக்கு ஒரு இன்கம் ஜாஸ்தி வர்றதுக்கு. இப்போ நான் விவசாயம் பண்ணும்போது இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் தேங்காய்க்கு விலை ரொம்ப கம்மி. இப்போ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அதே தேங்காய் தான் எடுத்து பாகி முளைப்பிச்சு கவரில் போட்டுட்டு நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு 100 ருபீஸ் ஒரு நாற்றுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 10 ரூபா கிடைக்கிற தேங்காய்க்கு நம்மளுக்கு 100 ருபீஸ் கிடைக்கும்போது ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம்மாக தான் நம்மளுக்கு ஒரு சர்வைவல் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்ம தான் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் அப்புறமா ஆயில் கோகனட் ஆயில் கொடுக்குறோம், அப்புறமா கொஞ்சம் கொப்ரா கொடுக்குறோம் புக்கிங் அந்த மாதிரி நம்மள ஒரு வேல்யூ அடிஷன் கூட பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளோ நல்லாவாக விவசாயம் பண்ண ஒரு எட்ஜ் கிடச்சிட்டு இருக்கு.
சார், நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து எங்கள் பிளான்டேஷன் வந்து விசிட் பண்ணி உங்கள் ஊரில் போயிட்டு இந்த விவசாயத்தை நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் வந்தீங்க. இந்த நல்ல வெரைட்டிஸ் உங்களோட விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அந்த இவ்வளோ எஃபர்ட்டும் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சார். நல்லா வர்றீங்க. தேங்க்யூ ஸோ மச்.